நிறுத்தப்படுகின்றதா எரிபொருள் விநியோகம்? வகுப்புகளுக்கு இன்று முதல் தடை. பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. கொழும்பு மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். எரிபொருளினை தரையிறக்கும் பணிகள் இன்று ஆரம்பம். கடந்த சில மாதங்களாக நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடல் கப்பல்கள் மூலம் நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் வருகை தந்தாலும் தட்டுப்பாடு நீடிக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் நேற்று முதல் பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. இதேவேளை எரிபொருள் விநியோகம் கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதுகுறித்து எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ட்விட்டர் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான பதிவில், ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் சில பகுதிகளுக்குள் நுழையும் எரிபொருள் லொரிகளை பல்வேறு எரிவாயு நிலையங்களில் ஏற்றச் சொல்லி நிறுத்தி எரித்து விடுவதாக அச்சுறுத்தியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்ந்தால் தொழிலாளர்களின் பாதுகாப்பு கருதி விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார். 2021 கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை தொடர்பான வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் செயல் அமர்வுகளுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது கடந்த 17 நள்ளிரவுடன் நிறைவடைய இருந்த நிலையில் அதனை இன்று வரை நீடிப்பதற்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எல்எம்டி தர்மசேனு அனுமதி வழங்கியிருந்தார். அதன்படி 2021 கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 23 முதல் ஜூன் 1 வரை நடைபெறவுள்ளது. சப்ரகமுப மற்றும் மத்திய வாகனங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் வாகனங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் வாகனங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாளத்துக்கு 40 to 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாளத்துக்கு 35 to 45 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், காலி மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக ஒத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்களிலும் மிகமாக கொந்தளிப்பு நிலவும் என கூறப்பட்டுள்ளது. ஆகவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பின் சில பகுதிகளுக்கு இன்று இரவு 10 முதல் நாளை காலை 8 வரை 10 நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பிரதேசங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. மேலும் கொழும்பு 1 மற்றும் கொழும்பு 11 ஆகிய பிரதேசங்களுக்கு குறைந்த அழுத்தத்தில் குடிநீர் விநியோகிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. 2 கப்பல்களில் இருந்து இன்றைய தினம் பெட்ரோல் மற்றும் டீசலினை தரையிறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவற்றினூடாக அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 தினங்களில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் நாடுபூராகவும் நேற்றைய தினம் காலை முதல் 92 மற்றும் 95 ரக பெட்ரோல் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நிறுத்தப்படுகின்றதா எரிபொருள் விநியோகம்? வகுப்புகளுக்கு இன்று முதல் தடை. பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. கொழும்பு மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். எரிபொருளினை தரையிறக்கும் பணிகள் இன்று ஆரம்பம்.